சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் வில்லியம் டீஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அயர்லாண்டோடைய கவுண்டி கவர்னில் இருக்கிற லிஸ்னியில் ரிச்சர்ட் டீஸுக்கும் ஆன் ஜான்சன் டீஸுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் டீஸ் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்துருக்கிறாங்க இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க வில்லியம் டீஸ் வளர ஆரம்பிக்கும் போலிருந்தே இயற்கையின் மீதும் அறிவியலின் மீதும் ஆர்வம் கொண்டு ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க கரெக்டாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வில்லியம் டீஸுக்கு மூன்று வயது இருக்கும் இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக லிஸ்னியில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது அங்கே சேர்ந்து வில்லியம் டீஸ் கிரீக் லாட்டின் போன்ற லாங்குவேஜஸ் மொழிகளை கற்றுக்கிட்டு வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு இவருடைய எட்டு வயதில் வில்லியம் டீஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு வில்லியம் டீஸை இவருடைய அப்பா அயர்லாண்டுடைய கவுண்டி கவனில் இருக்கக்கூடிய லிஸ்னியிலிருந்து அதே அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு அனுப்புகிறாங்க டப்ளினில் இருக்கக்கூடிய டாக்டர் கிளான்சி ஸ்கூல் அங்கு வந்து இவரை சேர்த்துறாங்க அங்கு இவருடைய உயர்கல்வியை வில்லியம் டீஸ் படிக்க Yeah. படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வில்லியம் டீஸ் வந்து சயின்ஸில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க பர்டிகுலராக சயின்ஸ்லேயே அனாட்டமி ஃபிசியாலஜி போன்ற பாடங்களில் ரொம்பவே விருப்பப்பட்டு படித்தாங்க அதாவது உடற்கூறியல் அதே மாதிரி உடலியல் இந்தந்த பாடங்கள் எல்லாம் ரொம்பவே ஆர்வத்தோடு வில்லியம் டீஸ் வந்து படித்து வந்தாங்க அடுத்து இதே காலகட்டத்தில் வில்லியம் டீஸ் வந்து கிளாசிக்கல் எஜுகேஷனும் படித்தாங்க அதாவது லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அதுக்கப்புறம் நேச்சுரல் சயின்ஸ் இயற்கை அறிவியல்கள் இதெல்லாமே கூட வில்லியம் டீஸ் வந்து கத்துக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் படிப்படியா வில்லியம் தான் ஒரு ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமானது தோன்ற ஆரம்பிச்சிருந்தது இறுதியா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய பதினஞ்சு வயதில் வில்லியம் டீஸ் வந்து இவருடைய உயர்கல்வியை முடிக்கிறாங்க அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிரேட்லேருந்து டுவெல்த் கிரேட் வரைக்கும் படிக்கிற மாதிரியான சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வந்து வில்லியம் டீஸ் படிக்கலை அதுக்கு பதிலாக இவர் விருப்பப்பட்டதை வில்லியம் டீஸ் வந்து படித்து வந்தாங்க ஸோ இவருடைய உயர்கல்வியை இவருடைய பதினஞ்சு வயதில் முடித்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு இவருடைய பயிற்சிக்காக வில்லியம் டீஸோடைய உடைய அப்பா அதே டப்ளின்ல இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் ஆர்சிஎஸ்ஐ அங்கு வந்து அந்த ஆர்சிஎஸ்ஐயோடைய ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மைக்கேல் கியோக் அப்படின்ற ஒரு டாக்டர் அவர்ட்ட வந்து இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க சோ அந்த மைக்கேல் கியோ கியோகா அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர் கீழே ஒரு அப்ரெண்டிஸாக வந்து வில்லியம் டீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி நேரடியாக வந்து கல்லூரியில் சேர்ந்து மருத்துவ படிப்பை ப்ராப்பராக படிக்கிறதுக்கு முன்னாடியே வில்லியம் டீஸ் இவருடைய பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் இவருடைய பயிற்சிகளை ஒரு அப்ரெண்டிஸாக அந்த ஒரு மைக்கேல் கியோக் அப்படின்ற மருத்துவர்கிட்ட இருந்து வில்லியம் டீஸ் வந்து முடிக்கிறாங்க முடித்ததுக்கு அப்புறமா இப்போ ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்றருக்காங்க இவர் வந்து இவருடைய அப்பானால் அயர்லாண்டுடைய இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு அனுப்பப்படுறாங்க பாரிஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அங்கே ஜாயின் பண்ணி வில்லியம் டீஸ் வந்து இவருடைய மருத்துவ படிப்பை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே தீவிரமாகவும் ஆர்வத்தோடவும் மருத்துவ படிப்பை வில்லியம் டீஸ் வந்து படித்து வந்தாங்க குறிப்பாக மருத்துவ படிப்பின் போது இவர் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சையை தான் வந்து விரும்பினாங்க அதனால் அந்த துறையில் பயிற்சி பெற்றாங்க அதே போலவே இவர் வந்து ஆப்சட்ரிக்ஸ் அப்படின்ற மகப்பேரியல் இந்த குழந்தை பிறப்பு பிரசவம் பார்க்கறது ஸோ அதையுமே வந்து வில்லியம் டீஸ் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு அப்சர்டீசன் மாதிரி ஒரு மகப்பேரியல் மருத்துவராகவும் வில்லியம் டீஸ் வந்து பயிற்சி பெற ஆரம்பிக்கிறாங்க இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு வருடங்களுக்கு பிறகு இவருடைய கோர்ஸை வந்து வில்லியம் டீஸ் வந்து முடிச்சிடுறாங்க மெடிக்கல் கோர்ஸை அந்த ஒரு டிகிரி வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய இருபத்தோரு வயதில் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ்ல இருந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு வில்லியம் டீஸ் வந்து வந்துடுறாங்க இங்கே இவருடைய ஃபேமிலியும் வந்து டப்ளினுக்கே வந்துடுறாங்க அங்கேயே வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில தான் வில்லியம் டீஸ் வந்து ஒரு எலைசா டவுடல் எலைசா டவுடால் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து வில்லியம் டீஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பிறகு வில்லியம் டீஸுக்கும் அந்த எலைசா டவுடால் டீஸ் ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ரிச்சர்ட் டீஸ் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இது வில்லியம் டீஸ் உடைய பர்சனல் லைஃபா இருந்தது இன்னொரு பக்கம் வில்லியம் டீஸ் வந்து बरोड़ाई பயிற்சிகளை மேற்கொள்கிறதுக்காங்க ஆரம்பத்தில் டப்ளின்ல இருக்கக்கூடிய இந்த அசர்ஸ் கீ அப்படின்ற ஒரு இடம் அந்த அசர்ஸ் கீல இருக்கக்கூடிய நீத் ஸ்ட்ரீட் அங்கே தான் வந்து இவர் இவருடைய பிரைவேட் ப்ரைவேட் ப்ராக்டிஸை வந்து தொடர்ந்தாங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து அதே டப்ளினில் இருக்கக்கூடிய சாக்வெல் ஸ்ட்ரீட் அது வந்து இன்னைக்கு ஒகானல் ஸ்ட்ரீட் அப்படின்னு அழைக்கப்படுது ஒகானல் ஸ்ட்ரீட் அப்பர் அப்படின்னு அங்கே வந்து வில்லியம் டீஸ் வந்து மூவ் பண்ணி அங்கே வந்து இவருடைய பிரைவேட் ப்ராக்டிஸ் வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் அதேமாதிரி மகப்பேரியல் மருத்துவராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வந்து வில்லியம் டீஸ் வந்து ஒர்க் பண்ணி வரும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு இந்த சமயம் வந்து வில்லியம் டீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க அது வந்து தலையில் ஏற்படக்கூடிய காயங்கள் குறித்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி அப்சர்வேஷன்ஸ் ஆன் அப்சர்வேஷன்ஸ் ஆன் வோட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆன் வூன்ஸ் ஆஃப் தி ஹெட் அப்படின்ற அந்த டைட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய முதல் புத்தகத்தை வந்து வில்லியம் டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதனுடைய செகண்ட் அடிஷனாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதே அப்சர்வேஷன்ஸ் ஆன் ஓன்ஸ் ஆஃப் தி ஹெட் அப்படின்ற அந்த டைட்டிலே இவர் வந்து வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு வில்லியம் டீஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எடுப்ப எழுதுகிறாங்க அதாவது வந்து வெனீரியல் டிசீஸ் அப்படின்ற இந்த உடல் உறவு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய நோய்கள் அதை குறித்து இவர் வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அந்த வெனீரியல் டிசீஸை போக்குறதுக்குண்டான புதிய வேறு வேறு முறைகளை வந்து வில்லியம் டீஸ் வந்து உருவாக்குறாங்க அந்த முறைகளை தான் இவர் வந்து எழுதிய ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு வில்லியம் டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அது வந்து அப்சர்வேஷன் சாண்டி டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் சாண்டி டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் த வெனீரியல் டிசீஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்பதாம் ஆண்டு வில்லியம் டீஸ் இவருடைய பப்ளிகேஷன் பண்ணுறாங்க இவருடைய புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு டப்ளின் சா டப்ளின் சொசைட்டி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி வந்து நிறுவப்படுது அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து வில்லியம் டீஸ் வந்து மாறுறாங்க அது நிறுவப்படுறதுக்கு இவர் வந்து காரணமாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டப்ளின் சொசைட்டி ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரிஜினல் மெம்பராகவும் வில்லியம் டேஸ் வந்து மாறிடுறாங்க இதே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு தான் வில்லியம் டேஸ் வந்து அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதை வந்து எழுதி வர வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதை வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வில்லியம் டேஸ் வந்து இன்னொரு ஒரு ரிசர்ச் வந்து எழுதுகிறாங்க அதை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அது வந்து ஹைட்ரோசில் அப்படின்ற நோய் குறித்து அதனுடைய தீவிரத்தன்மை அதை வந்து போக்குறதுக்கு உண்டான புதிய முறைகள் அதை வந்து இவர் வந்து எழுதியிருந்தாங்க ஹைட்ரோசில் அப்படின்றது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்பை வீக்கம் ஸோ அதுக்கு அதை வந்து உண்டான சில வழிமுறைகள் அதேமாதிரி அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகள் அதை வந்து புதுசாக வந்து வில்லியம் வில்லியம்டிஸ் வந்து உருவாக்குறாங்க அதை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்சர்வேஷன்

and then அவங்க வந்து பிரசவம் பிரசவத்துக்கு ஈடுபடும் போது அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதுக்கு வந்து புதுசாக வந்து எப்படி அந்த குழந்தை இறந்து போகாமலும் அந்த ச அந்த பிரசவமானது வெற்றிகரமாக இருக்கிறவுக்கும் என்ன பண்ணணுமோ அதை வந்து வில்லியம் டேஸ் வந்து பண்ணாங்க அது வந்து அப்சர்வேஷன்ஸ் இன் மிட்வைஃபரி பர்டிகுலர்லி தி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அசிஸ்டிங் உமன் இன் டி டிடிஎஸ் அண்டு டிஃபிகல்ட் லேபர்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் டேஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இதுக்கப்புறமா ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து அயர்லாண்டுக்காக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அதுல ஒருத்தரா வில்லியம் டீஸும் வில்லியம் டீஸும் இருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் ஆர்சிஎஸ்ஐ அது வந்து நிறுவப்படுது அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வில்லியம் டீஸ் வந்து மாறுகிறாங்க இதுக்கப்புறமா இதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து முதல் லெக்சரரா முதல் விரிவுரையாளராகவும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வில்லியம் டீஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் வில்லியம் டீஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க அதாவது ராயல் சார்ட்டர் அதை வந்து இப்போ ப்ரொக்யூரிங் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் வில்லியம் டீஸ் வந்து ஈடுபடுறாங்க நிறைய முயற்சிகள் குறிப்பாக அந்த சமயம் யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின்ல வெறும் மருத்துவம் மெடிசன் மட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் சர்ஜரி அறுவை சிகிச்சை கற்றுக் கொடுக்கப்படலை இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ராடுக்கு வந்து போகிறாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் டீஸ் வந்து வாதிட்டாங்க போனாங்க இன்ஃபேக்ட் வில்லியம் டிஸே அறுவை சிகிச்சை கற்றுக்கிறதுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற பேரிஸுக்கு தான் போனாங்க இது மாதிரி இருக்கிறனால அயர்லாண்டுலேயே இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவங்கள் வரணும் அதுக்குண்டான சாசனம் வந்து வழங்கப்படணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து முயற்சி பண்ணாங்க அதுக்குண்டான ராயல் ஆனது சாசனமானது வழங்கப்பட்டது அதுக்கு நிறைய வில்லியம் டீஸ் வந்து இவருடைய சொந்த பணத்தையும் செலவு பண்ணியிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர் ஆஃப் சர்ஜரியாக அவர் நியமிக்கப்படுறாங்க அதாவது முதல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வில்லியம் டீஸ் தான் முதல் நபராக அதில் வேலை பார்க்குறதுக்கு நியமிக்க படுறாங்க இதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வில்லியம் டிஸ் வந்து இன்னும் பல வேலைகளில் இருந்தாங்க குறிப்பாக வந்து செயின்ட் நிக்கோலஸ் அண்டு செயின்ட் கேத்தரினுடைய யுனைடட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வில்லியம் டேஸ் வந்து ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க இது டப்ளினில் இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது இதே போலவே இதே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வெஸ்ட்மோர்லேண்ட் லாக் ஹாஸ்பிட்டல் அதுவுமே டப்ளினில் தான் இருக்குது அங்கேயுமே ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராக வில்லியம் டேஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இதுக்கப்புறம் வில்லியம் டேஸ் வந்து அவருடைய மகனான ரிச்சர்ட் டேஸ் அவரையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க ரிச்சர்ட் டீஸும் வில்லியம் டீஸ் மாதிரியே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அவருமே வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில் வில்லியம் டீஸ் வந்து இன்னும் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க மருத்துவத்தில் குறிப்பாக அயர்லாண்டில் நிறைய விஷயம் வந்து இவர் பண்ணாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டு அதனுடைய வில்லியம் டீஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா வில்லியம் டீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் இந்த ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அதில் இவருடைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க எப்படி வந்து மருத்துவம் இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாமே வந்து இந்த கோர்ட்டு நீதி நீதிமன்றம் நீதித்துறை அதனுடைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸோ அது மாதிரிலாம் வில்லியம் டீஸ் வந்து அவருடைய முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க இதன் விளைவாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வில்லியம் டீஸ் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அது வந்து ரிமார்க்ஸ் ஆன் மெடிக்கல் ரிமார்க்ஸ் ஆன் மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடென்ஸ் இன்டென்ட் ஃபார் தி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜூரிஸ் அண்டு எம் சர்ஜன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க இதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் வில்லியம் டேஸ் வந்து மீத் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே அதுவுமே வந்து டபிளின்ல தான் இருக்குது ஸோ அங்குமே ஒரு சர்ஜனாக வந்து வில்லியம் டேஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க இப்படி பல வேலைகளில் வில்லியம் டேஸ் வந்து ஈடுபட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் மருத்துவத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சாங்க குறிப்பாக சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கருவிகள் அதை புது புதிதாக வந்து இவர் கண்டுபிடிச்சு புதுசாக வந்து உருவாக்குனாங்க அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கருவிகள் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய முயற்சியிலையும் வில்லியம் டேஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க இதில் முக்கியமாக இவர் செஞ்சது வந்து இந்த யூரினரி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீர் கற்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அதை கூட வில்லியம் டேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க புதிதாகவும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இதே மாதிரி கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க இது மாதிரி வில்லியம் டேஸ் வந்து மருத்துவத்துக்கும் அறுவை சிகிச்சைக்கும் பல பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க இதுக்கிடையில் தான் திடீர்னு சடனாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய

வில்லியம் டீஸ் இறந்ததுக்கு சில காரணங்கள் வந்து எடுத்து வைக்கப்பட்டது குறிப்பாக முதல் காரணமானது வில்லியம் டீஸ் வந்து ஒரு ஒரு நோயாளிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வரும்போது அவருடைய தொடையில் இந்த ஃபேமரல் அப்படின்ற அந்த தொடையில் இருக்கக்கூடிய ஆர்டரி தமணி அதை வந்து கட் பண்ணும்போது சில பிரச்சனை வந்து அவர் வந்து வில்லியம் டீஸ் வந்து தப்பாக வந்து அதை பண்ணிட்டாங்க அதன் மூலமாக அந்த நோயாளி வந்து இறந்து போயிடுறாங்க இந்த துக்கம் தாங்காமல் வில்லியம் டீஸே அவருடைய ஃபேமுரல் ஆர்டரி அந்த அவருடைய தொடையில் இருக்கக்கூடிய தமணியை வந்து அறுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து ஒரு சர்ஜன் ஜெனரல் அவர் வந்து வில்லியம் டீஸை எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்றாங்க இதனால வில்லியம் டீஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ரெண்டும் கிடையாது அவருடைய தமணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் வெசில்ஸ் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே வந்து ரெப்சர் ஆயிருச்சு அப்படியே வந்து அது வெடிச்சிருச்சி அதனால் ரத்த கசிவு ஏற்பட்டு வில்லியம் டீஸ் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு இந்த கருத்தும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருத்துகள் வில்லியம் டீஸ் இறந்ததுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் எது உண்மை அப்படின்றது தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் உண்மை வில்லியம் டீஸ் வந்து அதிகப்படியான இரத்த தான் வந்து இறந்து போனாங்க அது ஆக்சிடென்டலாகவும் இருக்கலாம் ஏன்னா ஆக்சிடென்டலாக அவருடைய அவருடைய தமணிகளை அவர் அறுத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆக்சிடென்டலாக இல்லைனா அது வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றது பல கருத்துக்கள் இருந்தாலும் வில்லியம் டீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க இவர் இவர் இறந்து போகும்போது இவருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயது ஏன்னா அவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் எந்த மாதம் பிறந்தார் அப்படின்றது பொறுத்து இருக்குது ஸோ அதனால் இவர் இறந்து போனதுக்கு போகுது நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு இவருக்கு இன்னும் சில இடங்களில் வில்லியம் டீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் அப்படின்னு இருக்குது ஆனால் அது வந்து நமக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் அப்படின்றது இப்போதைக்கு வந்து நம்ம தகுந்த ஆதாரமாக இருக்குது ஸோ வில்லியம் டீஸ் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் இவருடைய மகனான ரிச்சர்ட் டீஸ் அவருமே வந்து அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் அவருமே ஒரு பெரிய உச்சத்தை அடைகிறாங்க இவருடைய அப்பா போலவே ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இவருடைய மகன் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் டீஸோட மகனான ரிச்சர்ட் டீஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்சின் நயர்லாந்துடைய பிரசிடெண்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது இது ஒரு பக்கம் இருக்க வில்லியம் டீஸ்க்கு கிடைக்கக்கூடிய கௌரவங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு சில விஷயங்கள் நடந்தது குறிப்பு அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்சின் நயர்லாந்து அதனுடைய இன்னர் ஹால்ல வந்து ஒரு பஸ்ட் மார்பலவு சிலை வந்து வில்லியம் டீஸை வந்து கௌரவிக்கிறதுக்காக வைக்கிறாங்க அது வந்து ஜான் ஸ்மித் அப்படின்றவர் வந்து செதுக்கியிருந்தாங்க அடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்ப வந்து இவருடைய ஒரு ஒரு பேரன் அதாவது இந்த ரிச்சர்ட் டீஸ் அப்படின்ற வில்லியம் டீஸ் உடைய மகன் அந்த ரிச்சர்ட் டீஸ் உடைய இரண்டாவது மனைவிக்கும் ரிச்சர்ட் டீஸுக்கும் பிறந்த ஒரு மகனான மேத்யூ ஓரைலி டீஸ் அப்படின்றவர் இந்த மேத்யூ ஒரேலி டீஸ் அப்படின்றவர் வந்து வில்லியம் டீஸ் உடைய பேரன் ஸோ அந்த கிராண்ட் சன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஸ்டாச்சு வந்து உருவாக்குறதுக்கு அவர் வந்து செலவு பண்றாங்க ஸோ தாமஸ் பெரால் அப்படின்ற ஒரு நபர்னால அது சிலையானது அந்த ஸ்டாச்சு செதுக்கப்படுது அந்த சிலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழு அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜென்சி நயர்லாண்டுடைய பிரின்சிபால் ஹால் அங்கு வந்து திறந்து வைக்கப்படுது ஸோ இது வந்து இவர் இறந்த பிறகு வில்லியம் டீஸுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவங்களாக இருந்தது இந்த பஸ்ட் அதே மாதிரி இந்த ஸ்டாச்சு இந்த ரெண்டுமே வந்து இன்னைக்கு போனாலும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜென்சி நைர்லாண்டில் இன்னர் ஹால்லையும் பிரின்சிபல் ஹால்லையும் இன்னைக்கு வரைக்குமே பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு இவரை வந்து பெருசாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருதுகிறாங்க இன்ஃபேக்ட் வந்து வில்லியம் டீஸுமே வந்து மருத்துவம் அறுவை சிகிச்சை இதுக்கெல்லாம் ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரிய பங்களிப்பு ஸோ இப்போ பட்ட வில்லியம் டீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ